தமிழ் சினிமாவில் நாயகன் தவிர்க்க முடியாத படம். 1987 மணிரத்னத்தின் இயக்கத்தில் கமல், சரண்யா, ஜனகராஜ் நடித்து வெளிவந்த நாயகன் திரைப்படம் தமிழ் சினிமாவின் பிளாக்பஸ்டர் படங்களில் ஒன்றாக இன்றளவும் திகழ்கின்றது. சக்திவேலு நாயக்கர் என்ற பாத்திரமாகவே படத்தில் வாழ்ந்து காட்டியிருப்பார் கமல். இந்தியாவின் மிக சிறந்த 10 படங்களில் நாயகன் படத்திற்கு ஒரு இடம் உண்டு. உலகின் 100 சிறந்த திரைப்படங்களுள் ஒன்றாக நாயகன் படத்தை டைம் இதழ் குறிப்பிடப்பட்டிருப்பதே தனி அந்தஸ்து. அந்த படம் வந்து 32 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த பட அனுபவங்களை நடிகர் கமலஹாசன் தி இந்து ஆங்கில தினசரியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். திரைத்துறையில் 60 ஆண்டு காலம் கோலோச்சு கொண்டிருக்கும் இன்றைய பர்த்டே பாய் கமல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதன் தமிழாக்கம் மிக சுவையாகவே இருக்கும். நாயகன் படம் டைம் இதழின் சிறந்த 100 படங்களுள் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டதை நாங்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு வித்தியாசமான படம் எடுக்க நினைத்தோம், அவ்வளவுதான். நான் அதிகம் படிக்காததால் நான் எப்போதும் எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் சூழ இருப்பேன். அப்படி சந்தித்த ஒரு நண்பர்தான் சுப்பு என்கிற சுப்பிரமணியம். அதன் பின்னர் மணிரத்னமானார். எனக்கு நடிகர் கிட்டி மூலம் அறிமுகமானவர்தான் மணிரத்னம். கிட்டி அப்போது சோழா செரட்டன் ஹோட்டலில் மேலாளராக இருந்தார். நாங்கள் அவரை எப்போதும் சோழா கிருஷ்ணமூர்த்தி என்றே அழைப்போம். மணி அப்போதும் இப்போதும் அமைதியானவர்தான். நாயகன் தொடங்கப்பட்ட பின்தான் மணி வீனஸ் பிக்சர்ஸ் ரத்னம் அவர்களின் மகன் என்பதே தெரிய வந்தது. அதுவரை அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதே இல்லை. எனக்கும் அதுவரை அவரை பைனான்சியர் ஜிவி அவர்களின் சகோதரர் என்றே தெரியும். அப்போது நான் ராஜபார்வை எழுதி கொண்டிருந்த நேரம். 1980களில் மணி திரைக்கதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினார். ஜோசப் ஹேஸ் எழுதிய த லாங் டார்க் நைட் நாவலை விரும்பி படித்தார். அதுபோலவே ஒரு கதை எழுத விரும்பினார். நாங்கள் பல கதைகளை விவாதித்துள்ளோம். நாங்கள் பிரான்சிஸ் ஃபோர்ட் கோப்போலாவின் த காட்ஃபாதர் பட ரசிகர்கள். எத்தனை நாள்தான் தமிழ் பட மறை உலக வில்லன்கள் கட்டம் போட்ட சட்டையும் கழுத்தில் கைக்குட்டையும் கட்டிக்கொண்டு வீரப்பா போல் சிரித்து கொண்டும் இருப்பார்கள் என்று அடிக்கடி நாங்களே கேட்டுக்கொள்வோம். அப்போது மணி தனது முதல் படத்தை கன்னடத்தில் இயக்குவதாக சொன்னார். நான் ராஜபார்வையில் பிஸியாக இருந்தேன். அந்த நேரம் இந்தி படங்களிலும் வேறு நடிக்க துவங்கியிருந்தேன். அதனால் நானும் மணியும் சேர முடியவே இல்லை. ஆனால் நேரம் கிடைத்தால் பேசுவோம். 1986 விக்ரம் படம் முடிந்த பின்பு அந்த படம் மணிரத்னம் இயக்கியிருக்க வேண்டிய படம் என்று எனக்கு தோன்றியது. இட் வாஸ் இஸ் கப் ஆஃப் டீ. பட தோல்விக்கு பின் என்ன ஆனது என்று என்னை பார்த்து கேட்டார் மணி. ஏனென்றால் விக்ரம் பட கதை நான் முன்பே அவரிடம் கூறியிருந்தேன். அதற்கும் படத்திற்கும் நிறைய மாற்றம் இருப்பதாக சொல்லியிருந்தார். சில மாதங்களுக்கு பின் தயாரிப்பாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் என்னிடம் கால்ஷீட் கேட்டு வந்தார். நான் மணிரத்னம் பெயரை இயக்குநராக சொன்னேன். அவருக்கு ஆச்சரியம். காரணம், வழக்கமாக கதாநாயகியை தான் ஹீரோக்கள் பரிந்துரைப்பார்கள். நான் ஒரு இயக்குநரை பரிந்துரைத்தேன். மணி இரு கதைகளை எனக்கு சொன்னார். அதில் ஒரு கதை கேங்ஸ்டர் கதை, பம்பாயை கலமாக கொண்டு நடக்கும் கதை என்றும் சொன்னார். நான் அந்த கதையை தேர்வு செய்தேன். காரணம், பம்பாய் தலம் என்றால் தேசிய அளவில் கவனிக்கப்படும் என்று நினைத்தேன். ஆனால் முக்தா பிலிம்ஸ் சிறிய பட்ஜெட் படம் எடுத்து பழக்கப்பட்ட நிறுவனம். தயாரிப்பாளர் பம்பாய் என்றவுடன் மறுத்தார். என் நடிப்பில் ஒரு படம் அவருக்கு வேண்டும். அதுவும் ஒரு 500,000 லாபம் பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். அவர் அதுவரை அப்படித்தான் படங்களை எடுத்து வந்தார். கலையாக கருதாமல் படம் வியாபாரம் மட்டுமே என்று நினைத்து விட்டார். நாங்கள் படம் முழுவதும் பம்பாயில் எடுக்க போவதில்லை என்று சொல்லி சில முக்கிய காட்சிகள் மட்டுமே என்று சொன்னதும் அவர் அரை மனதுடன் சம்மதித்தார். அதன் பின் நாங்கள் ஆக்ஷன் காட்சிகளை உலக தரத்தில் எடுக்க முடிவு செய்தோம். அதற்காக பட்ஜெட்டில் 12,00,000 ரூபாயை ஒதுக்கி வைத்தோம். அதுவரை தமிழ் சினிமாவில் அப்படி ஒதுக்கியதே கிடையாது. ஜிம் ஆலன் என்பவரை இங்கிலாந்திலிருந்து வரவழைத்தோம். அவர் அதற்கு முன் ஷோலே போன்ற இந்திய படங்களில் பணிபுரிந்துள்ளார். ஆனால் தயாரிப்பாளர் அவரை 3 நாட்களுக்கு மட்டுமே பயன்படுத்த சம்மதித்தார். இதுக்கெல்லாம் இப்படி செலவு செய்யக்கூடாது, இந்தி சினிமா உன்னை கெடுத்து விட்டது என்று என்னிடம் சொன்னார். அந்த 3 நாட்களில் அவர் கொடுத்த ஐடியாக்களை குறிப்பெடுத்து கொண்டு அவற்றை பயன்படுத்தினோம். கார் முன்புற கண்ணாடியில் இரும்பு கம்பி சொருகி சண்டை காட்சியை எடுக்க திட்டமிட்டோம். ஆனால் தயாரிப்பாளர் காரை நிஜமாக சேதப்படுத்த ஒத்துக்கொள்ளவில்லை. பின்னாளில் அதை தேவர் மகன் படத்தில் பயன்படுத்தினோம். நாயகன் படத்தில் மேக்கப் செய்ய தனி பட்ஜெட் கிடையாது. என் மேக்கப் குரு
மைக்கேல் வெஸ்மோர் அவர்களிடம் பேசினேன். அதற்கு முன் ஒரு கைதியின் டைரி படத்திற்காக அவரோடு பணிபுரிந்துள்ளேன். ஒரு உதவியாளர் மட்டுமே கொண்டு நாமே கண்ணாடி முன் ஒப்பனை செய்து கொள்ள அவரிடம் பயிற்சி பெற்றிருந்தேன். நான் ஏற்கனவே வயதான வேடத்தில் நடித்துள்ள கடல் மீன்கள், சலங்கை ஒளி போன்ற படங்களை பார்த்துள்ள மணிரத்னம் அந்த படங்கள் போல விக் வைக்காமல் நிஜமாகவே தலைமுடியை அட்ஜஸ்ட் செய்ய விரும்பினார். நானும் படத்தை காட்சி வரிசைப்படி எடுத்தால் அதை செய்யலாம் என்று சொன்னேன். படத்தில் தெரியும் வழுக்கை உண்மையாக என் முடியை அப்படி சீர் செய்யப்பட்டதுதான். அது மட்டும் போதாது என்று ஒரு பல் மருத்துவரை கொண்டு வாயில் ஒரு பொருளை வைத்து முகவாய் தாடைகளை அகலமாக தெரியும்படி செய்தோம். நாங்கள் ஒரு பெரிய விஷயத்தை புதிதாக செய்கிறோம் என்று உணர்ந்தோம். நான், மணி, பி சி ஸ்ரீராம், தோட்டாதரணி ஒரு குழுவாக கால்ஷீட் எல்லாம் பார்க்காம உழைச்சோம். முழுவதும் பம்பாயில எடுக்க முடியாததுனால வெளிக்காட்சிகளை மட்டுமே அங்க போய் எடுத்தோம். படமும் நல்லா வளர்ந்து வந்துச்சு. ஒரு நாள் வேலு நாயக்கரோட மகன் இறந்து விட்ட காட்சி, நாங்க அந்த காட்சியை ஒத்திகை பார்த்தோம். நான் அந்த காட்சியில கொஞ்சம் பில்டப் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதாவது மத்தவங்க முதல்ல அழுதுட்டு இருக்கும் போது அங்க வரும் வேலு நாயக்கர் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சவாறு வந்து மகனோட பிணத்தை பார்த்தா நல்லா இருக்கும்னு மணி கிட்ட சொல்ல அவரும் ஒப்புக்கொண்டார். நான் அந்த காட்சிக்கு தயாராகி வந்தப்ப மணி, ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேருமே வருத்தமா இருந்தாங்க. விசாரிச்சப்ப தயாரிப்பாளர் அன்னைக்கு பிலிம் கோட்டா முடிஞ்சு போயிடுச்சுன்னும் அடுத்த பிலிம் வர வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள்ல பிலிம் வேஸ்ட் ஆகுறத தடுக்கிறதுக்காக அப்படி செய்யறது ஒரு பழக்கம். என்னால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. என் அலுவலகத்துக்கு போன் செஞ்சு 20 நிமிடத்துல பிலிம் வர வச்சேன். அந்த 20 நிமிடத்துல நான் அழ ஆயத்தமான உண்மையில அந்த சூழ்நிலை என் குழந்தை இறந்த மனநிலைய உருவாக்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த காட்சியில சிறப்பான நடிப்பை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் தயாரிப்பாளரோட பங்குன்னு சொல்லலாம். அதுக்காக அவர் ரொம்ப கொடியவர்னு சொல்ல வரல, அவரு அந்த காலங்கள்ல அது போல பழக்கப்பட்டிருந்தாரு. இதுக்கிடையில மணிரத்னத்துக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கல. அந்த நேரத்துல நானும் ரொம்பவே களைச்சு போயிருந்தேன். படம் சீக்கிரமா முடியணும்னு நினைச்சேன். நாங்க பம்பாய் போயிருந்தப்ப வரதராஜ முதலியார், அதாவது அவரோட வாழ்க்கைய சித்தரிச்சுதான் நாயகன் படமே உருவாச்சு, அவரை சந்திச்சு உரையாடினோம். அவர்கிட்ட மணி, உங்க வாழ்க்கை எப்படி முடியணும்னு விரும்புறீங்கன்னு கேட்டாரு. அமைதியா மருத்துவமனையில அது நடக்க விரும்புறேன்னு அவரும் பதில் சொன்னாரு. போலீஸ் சாட்சி இல்லாததுனால அவரை விடுதலை செய்யும், அதுக்கப்புறம் வேலு நாயக்கரை யாரோ அடிச்சுட, அதனால ஏற்படுற கலவரத்தை பயன்படுத்தி போலீஸ் அவரை சுட்டு கொள்றதா மணி படத்தை முடிக்க விரும்பினாரு. ஹோலி பாடல்ல நான் மணி கிட்ட வேலு நாயக்கர் ஆட மாட்டார்னு சொன்னேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. அந்த காலங்கள்ல நான் நடனம் ஆடாதத ஒப்புக்கொள்ள எந்த இயக்குனரும் சம்மதிக்க மாட்டாங்க. சிகப்பு ரோஜாக்கள் எடுக்கும் போது பாரதி ராஜா கிட்ட அந்த பட நாயகன் ஒரு சைக்கோ கொலைக்காரன், அவன் நடனம் ஆடினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா இது நாயகியோட கனவு பாடல்னு சொல்லி மறுத்துட்டாரு. ஆனா மணி இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டதே மகிழ்ச்சி. இப்படி பல தடைகளை தாண்டிதான் நாயகன் படத்தை எடுத்து முடிச்சோம். நான் சிரித்தால் தீபாவளி பாடல்ல நான் பார்த்த ஒரு பார்வை ரொம்ப அந்நியமா தோன்றியதாகவும் நம்ம இந்திய முறையில நடிப்பை வெளிப்படுத்துமாறும் என கேட்டுக்கிட்டாரு மணி. இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்பவே கவனிச்சு சொன்னதுனால என்னால அந்த அளவுக்கு நடிப்பை தர முடிஞ்சது. நாயகன் படம் என்னை இனி மசாலா வணிக படங்கள் நடிக்க கூடாது அப்படின்ற முடிவை எடுக்க வச்சது. நான் நடு வயதை அடைஞ்சிருந்தேன். இனி இப்படிப்பட்ட வேடங்களை நடிக்காம இன்னும் எப்போ நடிக்கிறதுன்னு எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டேன். படம் முடிஞ்சதும் அந்த செட்டு கலைக்கப்பட்டதும் சரிகா கூட திருப்தியா பேசிக்கிட்டே நடந்தது இன்னும் நினைவுல இருக்கு. நாயகன் படத்தோட சிறப்பு காட்சிய சவேராவில பார்த்தோம். ஒருவர் படம் முடிஞ்சு தயாரிப்பாளர் காலில் விழுந்து அழுதாரு. நான் தயாரிப்பாளர் கிட்ட இந்த படத்துக்கு உங்களுக்கு விருதுகள்லாம் கிடைக்கும்னு சொன்னேன். அதுக்கு அவரு லாபம் பார்க்கவே படம் எடுத்ததாகவும் ஆனா படத்துல புதிய தொழில்நுட்ப விசேஷங்களை மக்கள் ஏற்பாங்களான்னு பயந்தாரு. அவர் லாபம் அடையாத படத்தை நான் அவருக்கு பரிந்துரை செஞ்சதாகவும் வருத்தப்பட்டாரு. அவர்கிட்ட இருந்து அந்த படத்தை வாங்கி கூட நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா ஜிவி வாங்கி படத்தை வெளியிட்டாரு. படமும் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆச்சு. நாயகன்ல பயன்படுத்தின அந்த சிகை அலங்காரம் அதுக்கப்புறமா ஸ்டைலாவே மாறுச்சு. ஹீரோக்கள் ஜெல் வச்சு அழுத்தி தலை வார ஆரம்பிச்சாங்க. படத்தோட வெள்ளி விழா நேரத்துல தயாரிப்பாளரோட சகோதரர் இறந்துட்டாரு. எங்க மொத்த பட குழுவும் அவங்க வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம். அதனால தயாரிப்பாளரோட எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எங்களை இன்னும் சுதந்திரமா படம் எடுக்க விட்டுருந்தா மணி இன்னும் சிறப்பா எடுத்திருப்பாரு.
இப்பவும் பல பேர் என்கிட்ட கேக்குற கேள்வி, மணிரத்னத்தோட மீண்டும் படம் எப்போதுன்னு. இப்பவும் ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி சொல்லி இருந்தார் உலக நாயகனும் பர்த்டே பேபியுமான கமல்.